61. இந்த க்வெஸ்சன் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு, பட் ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டதுனால இதை திரும்ப நான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, டூவை வந்து காமனாக எடுத்துரு. ஸோ தட் இங்கே இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை யூ டேக் டூ காமன், அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இது என்ன ஆயிரும், 9/2 அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், இது 1/2 வெளியில் எடுத்துடலாம். இங்கே டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9/2 எப்படி எழுதலாம், 3/√2 பிகாஸ் 2 கேன் பி ரிட்டன் அஸ் √2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 டிஎக்ஸ் பை, நமக்கு வி நோ த ஃபார்முலா, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் சி. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, இந்த பாக்ஸ் போட்டு வச்சுக்க. இப்போவுமே ஃபார்முலாவை இந்த மாதிரி சைடு எழுதி பாக்ஸ் போட்டால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கும் உங்களுக்கு. இங்கே நம்ம எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதுறோம், எக்ஸே தான். தென் இங்கே ஃபார்முலா படி இங்கே 1/2 இருக்கு இல்லையா, சரி திரும்ப எழுதிடுறேன். இங்கே 3/√2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/2 ஏ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 3/√2, இந்த பிளேஸ் ஆஃப் ஏ 3/√2. ஸோ இங்கே 3/√2 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட், எக்ஸே தான், ஏ அப்படிங்கிற இடத்துல 3/√2, தென் எக்ஸ் பிளஸ் 3/√2, தென் பிளஸ் சி, இந்த இடத்துல பிளஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன். ஸோ 1/2 இங்கே 2 சார், இங்கே இந்த 2 எழுதிட்டு இது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ இதை வந்து √2 எழுதிக்க, இந்த 1/2 ரைட் ஆஸ் இட் இஸ், ஒரு ஏதோ ஒரு 2வை √2 × √2 அப்படின்னு எழுதிக்க, பிகாஸ் 2 கேன் பி ரிட்டன் ஆஸ் √2 × √2. அப்புறம் இந்த இடத்துல 3, இங்கே லாக் ஆஃப் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா √2x − 3/√2, தென் √2x + 3/√2. அப்போ இந்த √2 √2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மொத்தமாக இந்த இடத்துல என்ன இருக்கு, 3 × 2 = 6 √2, தென் லாக் ஆஃப் √2x − 3, தென் √2x + 3 + 6. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 1/6√2, தென் லாக் ஆஃப் √2x − 3/√2x + 3. ஸோ தேங்க்யூ.